ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய நைட் ருட்டின் வ்ளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஈவினிங்லேருந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்குது, அப்பப்போ விட்டு விட்டு நல்ல சரியான மழை வந்து பெய்யுது. இப்போ லைட்டாக மழை இல்லாமல் இருக்குது. சாதனை அப்போ இப்போ தான் வந்து வந்தாங்க. வரும்போதே காய் வந்து கொஞ்சம் நிறைய காய் பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கிறது குயிக்காக வந்து பார்த்துடலாம். சிப்பிக்காலன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, இது கிடைக்கும் போதில் வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்புறம் வந்து செவ்வாழை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயன்ட்டாக இருக்குது, இது பழுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளாக தான் ஆகும். பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை, அதுக்கப்புறம் கொய்யா, அன்னாச்சி பழம், அதுக்கப்புறம் வாட்டர்மெலன்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ காயின் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, முருங்கைக்காய், குக்கும்பர், அதுக்கப்புறம் பீன்ஸ், இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அன்னாச்சியும் வாட்டர்மெலன் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா 40 ரூபான்னு வந்து சொன்னாங்க. முருங்கைக்காய் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, இத்தனை முருங்கைக்காயுமே வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபான்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. தக்காளி ரேட்டு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த தக்காளி வந்து 40 ரூபா தான். அப்புறம் பீன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே இருந்தது, இந்த பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்லாம் வந்து 20 ரூபா கூறு. குக்கும்பர் மட்டும் வந்து 15 ரூபான்னு வந்து போட்டிருக்கிறாங்க. மல்லி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து 3 50 ரூபா இப்போ ஒன்று எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க பசங்க. அன்னாச்சியும் கொஞ்சம் காயாக தான் இருக்குது, அது 2 நாள் கழிச்சு தான் வந்து கட் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் 1-2 காய் இருக்குது. இப்போ வாங்கிட்டு வந்தது எல்லாமே சேர்த்து ஒரு 15 நாள் கிட்டே வச்சு யூஸ் பண்ணிப்பேன். இடையில வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸு, காரக்குழம்பு, அதுக்கப்புறம் அந்த உருண்டை குழம்பு, கடைஞ்சி ஊற்றின குழம்பு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி தான் இல்லாத குழம்பு, அதெல்லாம் காயெல்லாம் ரொம்ப யூஸ் தேவையில்லை அந்த குழம்புக்கெல்லாம். அந்தமாரி குழம்பு இடையில வந்து வச்சுக்கிறனால வாங்கிட்டு வந்திருக்கிற காயெல்லாம் வந்து ஒரு 15 நாள் கிட்டே வச்சு ஓட்டிப்பேன். இப்போ நல்ல மழை பெஞ்சிட்ருக்கனால சாதனப்பா வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காளான் போட்டு வந்து நல்லா தொக்கு மாரி வந்து பண்ணிவிட்டு சாதம் வடின்னு வந்து சொல்லிட்டாங்க. கெடு வந்து ஒலையும் வந்து வச்சு விட்டுட்டேன். மற்றபடி இந்த காளான் வெங்காயம் தக்காளியெல்லாம் சாதனை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே இப்போ எடுத்து க்ளீன் பண்ணி வைக்க போகிறது இல்லை, அதை வந்து நாளைக்கு தான் வந்து செய்வேன். இதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு, கரண்ட்டு போனாலும் போயிடும், போகிறதுக்குள்ளே வந்து கடகடன்னு சமையல் வேலையை முடிக்கணும்னு வந்து பார்க்குறேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு வந்து பாக்கெட்டு பிரிக்க வேண்டியதாக இருந்தது, அப்புறம் 1-2 பாக்ஸும் வந்து காலியாக இருந்ததுனால அதுவும் வந்து பாக்கெட் பிரித்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதெல்லாமே வந்து ரீசெண்டாக தான் வந்து கழுவி வச்சது, அதனால் இப்போ இந்த லைட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் இப்போ புதுசாக கொட்டி வைக்கிறேன். இல்லை, இந்த சிப்பி காலன் வச்சு ஒரு சிம்பிளான தொக்கு ரெசிப்பியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு கடையில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன், எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் கல்பாசி, இதெல்லாம் வந்து சோம்பு, இதெல்லாம் வந்து சேர்த்து தாளிச்சிக்கிறேன். இது நல்லா வந்து பொரிஞ்சதுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், 1-2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது ஓரளவு நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து 1/2 தக்காளி அளவு வந்து சேர்த்துருக்கிறேன். இதுக்கு வந்து தக்காளி ரொம்ப தேவையில்லை, கம்மியாக சேர்த்தாலே வந்து போதும். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா கரையிற அளவுக்கு வந்து வதக்கிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சமாக மட்டும்தான் வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன், சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது இல்லை, இஞ்சி வாங்கிட்டு வர வந்து மறந்துட்டாங்க, அதனால் இப்போ தான் கடைக்கு போயிட்டு இந்த ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா அது 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சிப்பிக்காளனை வந்து சேர்த்துக்கலாம். சிப்பிக்காளனை வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதாவது மட்டன் சுவையிலே வந்து இருக்கும். அதனால் இப்போ இதை கிடைக்கும் போது அடிக்கடி இது வாங்கி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். சாதாரணப்பாக நான்வெஜ் சாப்பிட்றது இல்லைங்கிறனால அவங்களுக்கு இந்த காளான், அதுக்கப்புறம் பன்னீர், இந்தமாரி ரெசிபி வந்து அடிக்கடி வந்து செய்வேன். அது வதங்கிட்டுருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாதமும் வெந்திருந்தது, அதையும் வந்து வடித்து விட்டுட்டு ரசத்துக்கும் வந்து தாளித்து விட்டுருந்தேன். சாதாரணப்பாக நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதெல்லாம் நம்ம வீட்டில் வாரத்தில் 2-3 நாளாவது வந்து நான்வெஜ் வந்து இருக்கும். இப்போ அதை வந்து கம்மியாகிடுச்சு, வாரத்துக்கு இப்போ 1 நாள் தான் வந்து நான் பண்ணுறேன். இடையில் எப்பயாவது சாப்பிட்ணும்னு தோணுச்சு நான் எடுப்பேன். அதுவும் இந்தமாரி மழை பெய்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் சாதம் வடித்து நல்லா நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதை எப்பயாவது அதுமாரி வந்து செய்வேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு பதிலாக வந்து காளான் வந்து ரெசிபி தான் வந்து பண்ணுறேன். சாப்பாடு கொஞ்சம் குழவாக வடித்து நல்லா சுட சுட சாப்பாட்டுக்கு நல்லா சூடாக ரசம் ஊற்றி இந்த தொக்கை வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். காளான் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுலேருந்து தண்ணி நல்லா விடும். இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது. இதில் வந்து மசாலா பவுடர் ஐட்டெல்லாம் வந்து சேர்த்துருக்குறேன், அதாவது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு அது 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிட்டு அதில் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சு நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இறக்கிட வேண்டியதான். இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசி மிளகாத்தூள் வந்து சேர்ப்பேன், அதனால் மிளகாய்த்தூள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்குறேன். ரொம்ப நேரமாக வெற்றி குட்டி வந்து சாதனா கிட்டே வம்பு பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன், ஏதாவது ஒன்று அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா சாதனா டியூஷன்லேருந்து அழைச்சிட்டு வரும்போதே வந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இடையில இங்கே வந்து நிற்கிறதுக்கு வந்து முடியல, ரெண்டு பேருமே வந்து நல்லா நனைஞ்சிட்டோம். நல்லா சாதனா வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா தலை குளிக்க சொல்லிட்டேன். துண்டு அப்படி தான் வைப்பியா தோட்டிட்டு? துண்டு தான் மிஷினில் போட்டுரு. நீங்கள் வா, உன் புக்ஸ் எடு, நீ ஹோம்ஒர்க் பண்ணுவா.
அது உனக்கு ஒரே வாட்டி எரேஸ் கூட சாதுனா அவன் அழைச்சிட்டு கொடுத்துட்றான். நீ உனக்கு தப்பாக அழிச்சிட்ட அப்புறம் கொடு, அவள்கிட்ட கொடுக்கணும் வெற்றி. அப்புறம் நீ கொடுக்கலன்னா அப்புறம் நானே அப்புறம் நான் வந்து பாரு மேம்கிட்ட, நாளைக்கு முத்து மேம்கிட்ட வந்து மாட்டி கொடுத்துருவேன். அக்காட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தேங்க்ஸ், கூட கூட எங்க கூட கூட தூக்கி போடலாமா? குட் பை தானே, கொடு அக்கா கையில் கொடு. போச்சா? இடு இடு இடு, ஐயோ அக்கா அடிச்சிருவா, என்னதான் திட்டுவா? கீழே குளிச்சு இடு, இருக்கு அங்கே தான் இருக்கு. சயின்ஸ் டே, சயின்ஸில் 26 எடுங்க, நீங்களே எடுங்க. பேஜ் நம்பர் 2626 கரெக்டாக எடுங்க, கரெக்டாக எடுங்க பார்ப்போம். உங்களுக்கு எடுக்க தெரியுதான்னு பார்க்குறேன். பேஜ் நம்பர் 26 எங்கே இருக்கு? வந்துச்சா? ஆ, இது எழுதணும். இது அம்மா வர, அது ஃபில்லிங் தி பிளாங்க்ஸாக இருக்குது. அம்மா சமையல் முடிச்சுட்டு வந்து சொல்லித்தரேன். பென்சில் வை, பென்சில் வை, நான் மூடி வை, நான் அம்மா சொல்லித்தரேன். இல்லை அக்கா சொல்லிக்கிறது சாதனா. நீ குட் கேர்ள், நீ ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துச்சலாம், போடிச்சலாம். தலையை நல்லா கழுவி. அந்த இது எங்கே? அந்த இது எங்கே? தலை குளிச்சா போட்டுக்கிறது எங்கே? பவு எங்கே? இது அம்மா மூடி வை, நான் அம்மா எடுத்தத எப்போ இடத்த பாரு, எவ்வளோ கண்டாமனு இருக்கு. நான் வர்றதுக்குள்ளே இது எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், இந்த பொம்மை இந்த பில்லோ எல்லாமே ரூமில் பண்ணிடுச்சு. இவ்வளோ பெரிய இடி, தம்பிக்கு பயமே இல்லையா? பயமே இல்லையா? சரி, அது மூடி வை, பென்சில் அந்த இடையில வை, புக்ஸில் அந்த பேஜ் நம்பரில் வச்சுட்டு மூடி வை. நான் வரேன், தப்பாக எழுதுவீங்க, அம்மா சொல்லி கொடுத்து தரேன், அம்மா சொல்லி கொடுக்குறேன். இல்லடி வேணாடி, நான் அம்மா சொல்லி கொடுத்து நான் வரேன். அப்புறம் நீ எரேஸ் பண்ணி எரேஸ் பண்ணி எழுதுனீன்னா தம்பி அப்புறம் மேம் திட்டுவாங்க. வரிசலாக வராது, மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க, வரிசலாக வராது. அதுக்கு தான் சொல்கிறேன், அம்மா வந்து நான் படிச்சுட்டு கரெக்டான ஃபில்லிங் நான் சொல்கிறேன். கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி, சீக்கிரம் சீக்கிரம் மின்னுது பார்த்தியா பார்த்தியா? பயம் இல்லையாடி, உனக்கு பயமா இல்லாமா? ஆ, இது அக்காலாம் பயப்படுறா. ப்ரெஷ்ஷு கொண்டு வந்து இங்கே யார் வச்சது ஷோஃபால? அதான் யார் கொண்டு வந்து இங்கே வச்சது? ஒன்றதான் கேட்குறேன், அதை யார் வச்சது அந்த ப்ரஷ் அங்கே கொண்டு வந்து? அவ யார்? அவ அவ யார்? அவ அதுமாரி சொல்லாமா? அப்போ நாளைக்கு நம்ம முத்து மேம்கிட்ட வர சொல்லுவேன். ஆ, இல்லடி அவன் குட் பை, சாரி கேள். ஆ, சாரி சொல்லிட்டான், சாரி சொல்லிட்டான், சாரி சொல்லிட்டான், விடு. ரெண்டு பேரும் வீட்டில் இருந்தாங்கன்னா ஏதாவது வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிட்டே தாங்க இருப்பாங்க. அவங்கள ரெண்டு பேரும் வந்து சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போது போதுன்னு ஆகிடுது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ரெண்டு பேரையும் வந்து மெயின்டைன் பண்ணுறது. சாதனை ஒவ்வொரு தடவை வந்து தம்பி பண்ணுற சேட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற, ஒவ்வொரு தடவை வந்து ரொம்ப கோவப்படுறான். அந்த அளவுக்கு வந்து வெற்றி வந்து அவளை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுவான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரெண்டு பேரையும் வந்து சமாளிக்கிறது. வெற்றி குட்டி பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் வந்து அதை நான் பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்தா தான் கரெக்டாக வந்து பண்ணுவான். அதனால் அதை எடுத்து வைக்க சொல்லிவிட்டு ஹால் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடா சொன்னேன். கொஞ்சம் கண்ணாப்பண்ணு இருந்தது, அதனால தான் அது பண்ணிகிட்ருக்கிறேன். நானே பெருக்கி தள்ளுறமான்னு சொல்லிட்டு வந்து பெருக்கி தள்ளிகிட்டு இருந்தான். நான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை மற்ற வேலைகள் எது பண்ணிகிட்டு இருந்தாலும் பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் நேரம் கொண்டு வந்து சும்மான இருக்க மாட்டாங்க, ஏதாவது வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பக்கத்தில் இல்லைன்னா அடிக்கிற அளவுக்கு வந்து போயிடுவான். ரெண்டு பேர் பேரையும் ஏலம் விட்டுக்கிட்டே இருக்கணும். வெற்றி சாதனா வெற்றி சாதனான்னு இல்லாட்டினா வந்து சும்மானு இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வேகமாக கத்துற மாதிரி பேசினா தான் கொஞ்சம் சைலண்ட் ஆகுவாங்க. சாதனை அப்போ அந்தளவுக்கு கண்டிக்கல மாட்டாங்க. ரெண்டு பேருமே அவங்களுக்கு வந்து செல்லம் அந்தளவுக்கு கொஞ்சம் வேகமாக அதர்ந்து கூட வந்து பேச மாட்டாங்க. ரெண்டு பேருமே எனக்கு தான் கொஞ்சம் பயப்படுவாங்க. சாதனாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து ஹிந்தி எக்ஸாம் இருக்குது சண்டே அன்னைக்கு. அதுக்கு தான் வந்து எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க மாடலுக்கு. அதை தான் வந்து அவள் எழுதிட்டுருக்கிறா, வீட்டில் எக்ஸாம் எழுத சொல்லியிருந்தாங்க. வெற்றி குட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ணிகிட்ருந்தான். மழை பார்த்திங்கன்னா செம்மையாக பெஞ்சிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் நேரம் கூட வந்து விடவே இல்லை, இருக்க இருக்க அதிகமாக பெஞ்சிட்ருந்தது. இடியும் செம்ம இடி. No.
ஆமா பாரு எப்படி மின்னு செம மழை பெய்து பாரு. இடையே மின்னலும் அதிகமாகவே இருந்ததுங்க. இவ்வளோ தூரம் கரண்ட் இருந்ததே பெரிய விஷயம். இப்போ தான் வந்து கரண்ட் வந்து போச்சு. கரண்ட் இருக்கும் போதே வந்து மேலே டேங்க் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் தண்ணி கீழ் வீட்லேயும் ஆள் இருக்கிறாங்க. இதுமாரி காற்று மழை இடி மின்னல் அதிகமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு முதல் வேலையாக பார்த்திங்கன்னா நான் வந்து மோட்ரு போட்டு டேங்கை ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா எப்போ வருதுன்னு வந்து சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு டக்குன்னு சீக்கிரம் வந்துடும், ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப டிலே பண்ணுவேன். தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். கல்லன் தூக்கம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இல்லை கடைசியாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுட்டேன். ஒரு நிமிஷம் இருந்தால் வந்து போதும், அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே பசங்களையும் வந்து பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனையும் ஓரளவு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அப்படியே கரண்ட் போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வழியை முடிச்சுட்டு பாத்திரமும் விளக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே வந்து கரண்ட் போயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து டீ போட்டது, அதுக்கப்புறம் பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து கிடக்கிட்டு இப்போ சமைச்சேன்னு சொல்லிட்டு பார்த்து நிறைய சேர்ந்துருச்சு. இதே வந்து விளக்கி வச்சுட்டேன் கையோடவே. சமையல் வந்து முடிஞ்சிருச்சு. இவன் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் சேர்கிற பாத்திரத்தையும் வந்து விளக்கி வச்சுருவேன். அங்கே சமைச்சிட்டு இருக்கும்போது சாதனை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணதெல்லாம் கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன். நல்லா காற்றுங்க, நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது. சாரல் உள்ள வரைக்கும் வருதுங்கிறனால வந்து டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். வீட்டில் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்ரு வந்து பேட்டரி வந்து போயிடுச்சு. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் போயிடுச்சுன்னா ஒரு 1 hour கிட்ட தான் வந்து வருது. சரி, ரொம்ப புழுக்கமாக இருந்ததுன்னா கரண்ட்டு ரொம்ப நேரம் வராமல் இருந்ததுன்னா அப்புறமா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து லைட் எதுவுமே போடாமல் இருந்தேன், ஆன் பண்ணாமல் இருந்தேன். இன்வெர்ட்ரு இந்த கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். சாதனை பாதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட்டு குக்கும்பரோட தோலெலாம் சீவி வச்சுருந்தாங்க. பச்சடி பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மழையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பச்சடி பண்ணி சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் கேட்கவே இல்லை. கலன் தூக்க ரசம் சாதத்துக்கு மட்டும் தொட்டுக்கிறது கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வானலே சாதம் போட்டு கலரி கொடுத்துட்டேன் பசங்களுக்கும் அவங்களுக்கும். இந்த நான்வெஜ் இந்தமாரி தூக்க ஐட்டம்லாம் வந்து பண்ணும்போது அந்த வானலே சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதை செய்வேன் எப்போதுமே. நான் அதே வானலில் சாதம் போட்டு ரசம் ஊற்றி இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டதுக்கப்புறமா வீடு தான் மா போட்டு விட்டுட்டுருந்தேன். இந்த மழையில் போய் மா போடுறேன்னு வந்து நினைப்பீங்க. வெற்றி குட்டி வந்து சாப்பிடும் போதே தண்ணி கீழே ஊற்றி விட்டுட்டேன். அது இல்லாமல் சாரல் உள்ள வரைக்கும் வந்துருச்சு கதவு லைட்டாக திறந்ததுனால. ஒரு மாதிரி நச நசன்ட்டு இருந்தது ரூம்லேயும். அதுமாரி தான் ஜன்னல் திறந்து வச்சு ஞாபகங்களில் ரூம்லேயும் வந்து ஃபுல்லாக சாரல் அடித்து கீழே ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருந்தது. கொஞ்சம் வேலையாகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமையும் ஹாலையும் மட்டும் லைட்டாக மா போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்ட பாத்திரம் கொஞ்சம் சேர்ந்துருந்தது, அதையும் வந்து கையோட விளக்கி வச்சுட்டேன். சாப்பிட்டு வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டேன். ஆனால் கேஸ் ஸ்டவ் இன்றைக்கி வந்து கழுவி விடல, லைட்டாக தொடச்சி விட்டதோட சரி. நாளைக்கு காலையில் சமையல் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா கழுவி விட்டுக்கலான்ட்டுருக்கிறேன். முடிஞ்சால் இந்த பாத்திரம்லாம் தண்ணி உடஞ்சதுக்கப்புறமா அடுக்கி வைப்பேன், இல்லாட்டா நாளைக்கு காலையில் வந்து பார்த்துப்பேன். ஏன்னா கரண்ட்டு போனது இன்னும் வரவே இல்லை, எப்போ வரும்னு வந்து தெரியல. பார்த்திங்கன்னா 7 o'clock வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கடை கடைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டேன். மேக்ஸிமம் என்னோடய வேலைகள் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். நைட் டைம் நல்ல மழையில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணிக்கிட்டேன், என்னோடய பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய நைட் ரொட்டீன் வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.